தீமைகள் விலகி நன்மைகள் பெருகும் நாளாக நாடு முழுவதும் கொண்டாடப்படும் பண்டிகையான தீபாவளி நல்வாழ்த்துக்களை புதுச்சேரியின் முதல்வர் ரங்கசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். குறுக்குப்பேட்டை ரயில் மீது போதையில் கல்வீசிய சம்பவம் தொடர்ந்து 36 பேரின் மீது 3 வழக்குகள் பதிவு செய்து தமிழ்நாடு இரும்பு பாதை காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டது. கைகளை பின்னால் கட்டி கம்பியால் தாக்கினார்கள். 10 நிமிடம் வரை இந்திய கடற்படை துப்பாக்கியால் எங்களை நோக்கி சுட்டார்கள். ஆதார் கார்டை காட்டிய போதும் கிண்டல் செய்து தூக்கி வீசினார்கள் என்று இந்திய கடற்படை மீது நாகை மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே இன்று அதிகாலை காரில் இருந்த சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானது. மேலும் இச்சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார். IRDAI எனும் இன்சூரன்ஸ் ஒழுங்குமுறை ஆணையத்தின் பரிந்துரைகள் LIC-யின் வளர்ச்சிக்கு எதிராகவும் தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் அமைந்துள்ளதை கண்டித்து ஒன்றிய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண LIC வளர்ச்சி அதிகாரிகள் சங்கம் மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். ஆந்திர பிரதேச மாநிலம் புத்தூர் சுங்கச்சாவடி அருகே தமிழக சட்ட கல்லூரி மாணவர்கள் மீது கொலைவரியுடன் தாக்குதல் நடைபெற்றது. இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சட்ட கல்லூரி மாணவர்களை தாக்கியது மட்டுமல்லாமல் திருப்பதி கோவில் சென்று திரும்பிய தமிழ்நாடு எண் கொண்ட வாகனங்களை அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் அருகே 2nd ஆண்டு பல் மருத்துவம் படித்து வந்த வானியா ஆசாத் ஷேக் என்ற பெண்ணை அம்மாணவியின் உடன் பயிலும் சித்தந்த் பன்வர் என்ற மாணவன் பாலியல் சீண்டலை அடுத்து கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்து மாணவி கல்லூரி மாடியிலிருந்து தற்கொலை செய்து கொண்டார். 36 செயற்கை கோள்களுடன் GSLV-3 ராக்கெட்டை விண்ணில் ஏவியது இஸ்ரோ. புவிவட்ட பாதையில் செயற்கை கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தி சாதனை புரிந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரகயராஜ் அருகே 200 ரூபாய் லஞ்சம் தராததால் பயணி ஒருவரை ரயிலிலிருந்து தள்ளியதால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும். மேலும் புயலாக வலுப்பெற்று வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் 25 டிங்கோனா தீவு சந்திவிப் இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள NRA மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.